Hi students, welcome to 10th Social Science History Unit 2. Today we will start with a new lesson, The World Between Two World Wars, Part 1. அதாவது, இரண்டு உலகப் போருக்கு இடையில் உலகம் எப்படி இருந்தது? First World War 1914ல தொடங்கி 1980ல முடுந்துருக்கும். Second World War 1939ல தொடங்கி 1945ல முடுந்துருக்கும். சோ இந்த இரண்டு உலக போருக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்தது. முக்கியமா பொருளாதாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கறத நாம இந்த லெசன்ல பாப்போம் first we will see introduction first we will see introduction the first world war shattered the global capitalist system based on european imperialism the european powers were gravely weakened by the war financially and politically த கான்ஃ் பிட்வின் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸஸ் தட் டு கண்ட்ரோல் த கவர்மெண்ட் பிகம் இன்டென்ஸ் அஸ்ஏ ரிசர்ச் ஆஃப் திஸ் ஃபேசிசம் எமர்ஜ் இன் இட்டாலி அண்ட் ஜெர்மனி colonial கலோனியல் ஸ்ட்ரகுல் ஸ்காட் as the கலோனியல் பவர்ஸ் were weakened பை த வார் முதல் உலக போர் ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை அடித்தளமாக கொண்ட உலக முதலாளித்துவ முறையை வந்து தகர்த்து எறிஞ்சிச்சு ஷேட்டர்ட் மீன்ஸ் தகர்த்து எறிதல் இந்த போர்னால் ஐரோப்பிய நாடுகள் அரசியல் ரீதியாகவும் நிதி சார்ந்த வகையிலும் ரொம்ப வீக்காக இருந்தாங்க தொழிலாளர்களுக்கும் ஆளும் வர்க்கங்களுக்கும் இடையே முரண்பாடுகள் தீவிரமாக இருந்தது இதன் விளைவாக என்ன நடந்தது அப்படின்னா இத்தாலியிலையும் ஜெர்மனிலையும் பாசிசம் எழுச்சி பெற்றது இந்த போர்னால் காலனி ஆதிக்க சக்திகள் வலிமை குன்றியதாக இருந்ததுனால காலனி ஆதிக்க எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து தீவிரமடைந்தன அஸ் வி சா இன் த லாஸ்ட் சேப்டர் த crisis இன் த வெஸ்டர்ன் வேர்ல்ட் had led த the outbreak ஆஃப் வேர்ல்ட் வார் ஒன் வீ now டர்ன் டு த social அண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த வார் முந்தைய பாடத்தில் அதாவது யூனிட் ஒன்னில் மேலை உலகில் நிலவிய சிக்கல்கள் வந்து முதல் உலகப்போர் வெடிப்பதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் தற்போது நாம் முதல் உலகப்போர் முடிந்த பின்னர் ஏற்பட்ட சமூக அரசியல் வளர்ச்சிகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த படத்தில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வில் சி அபவுட் த கிரேட் டிப்ரெஷன் த கிரேட் டிப்ரெஷன் மீன்ஸ் பொருளாதார பெருமந்தம் வி கேன் ஆல்சோ சே தட் எக்கனாமிக் டிப்ரெஷன் டெவலப்மெண்ட்ஸ் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார் ஒன் முதல் உலக போருக்கு பின்னர் ஏற்பட்ட வளர்ச்சி போக்குகள் என்னென்ன அப்படின்றத வினவ் The first world war led to the expansion of certain industries in the hope that the wartime boom would continue however when the war came to an end the industries that grew to meet wartime requirements had to be abandoned or modified mudal ulaga <laughs> poranadu por kala perum valarchi mudivutru todarum endra nambikkin adipadil sila kurippitta thulilgalin viruvakkathirk valikoliye irundapodhilum போர் ஒரு முடிவுக்கு வந்தபோது போர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாகி வளர்ந்த சில தொழில்கள் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது த சுச்சுவேஷன் வாஸ் மேட் வேர்ஸ் பை த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பை த ட்ரீட்டி ஆஃப் வேர்செல்ஸ் எ நியூ வே ஆஃப் எக்கனாமிக் நேஷனலிசம் விச் எக்ஸ்பிரஸ்ட் இட் செல்ஃப் இன் ப்ரக்டனிசம் ஆர் இன் பேரியர்ஸ் அஃபெக்டெட் வேர்ல்ட் ட்ரேட் த வார் ஆல்சோ பிளேஸ்ட் எ ஹெவி பேர்டன் ஆஃப் டேப்ட் ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி வெர்செல்ஸ் உடன்படிக்கை ஏற்படுத்திய அரசியல் சிக்கல்கள் நிலைமையை மேலும் மோசமாக்கியது பொருளாதார தேசியவாதம் என்னும் புதிய அலை பாதுகாப்பு என்னும் சுங்க தடைகள் இறக்குமதியாகும் பொருட்களின் மீது வரி சுமத்துவது என்னும் பெயர்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு உலக வர்த்தகத்தை பாதித்தது போர் ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டின் மீதும் பெரும் கடன் சுமையை ஏற்றியது பொருளாதார தேசியவாதம் என்பது எக்கனாமிக் நேஷனலிசம் டாரிஃப் மீன்ஸ் வரி நெக்ஸ்ட் வில் சி அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் இன் த யூஏ த ஃபர்ஸ்ட் ஹியூஜ் கிராஸ் அக்யூர்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் திஸ் டிஸ்கரேஜ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் டு சர்ச் அண்ட் தட் more and more people began to sell their shares and dispose of their stocks but there were no buyers this was followed by failure of american banks the american financiers were forced to recall their own funds invested abroad investors means a person or organisation puts money into financial scheme or property that means in tamil we say mudali talarkal. கன்சியூமர் மீன்ஸ் எ பர்சன் ஒன் ஹூ பைஸ் திங்ஸ் தட் மீன்ஸ் இன் தமிழ் சே வாடிக்கையாளர்கள் அமெரிக்காவின் பங்கு சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சி எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அக்டோபர் இருபத்தி நாலில் நடந்தது அஞ்சே தினம் நியூயார்க் நகர பங்கு சந்தையில் பங்குகளின் விலைகள் வந்து செங்குத்தை சரிந்து போயிருந்துச்சு அதனால் நம்பிக்கை இழந்த முதலீட்டாளர்களும் வாடிக்கையாளர்களும் ஏனைய மக்களும் தங்களுடைய பங்குகளை வந்து விற்க ஆரம்பித்தாங்க அதுக்கு அப்புறமும் தங்கள்கிட்ட இருந்த ஸ்டாக் திங்ஸையும் விற்க தளப்பட்டாங்க ஆனால் அதனை வாங்குறதுக்கு யாருமே இல்லை இப்பெரும் வீழ்ச்சியும் முதலீட்டில் ஏற்பட்ட சரிவும் அமெரிக்க வங்கிகளின் தோல்விக்கு வழிவகுத்தன அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளில் செய்திருந்த தங்கள் முதலீடுகளை திரும்ப பெறும் கட்டாயத்துக்கு உள்ளாயினர் நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் International system of exchange means Pannati Salavani Murai. Hmm? Pannati Salavani Murai is er seer kulaivu. Breakdown means seer kulaivu. Despite emergency measures such as cutbacks in expenditure and increased taxation, the situation did not improve in England. So, England decided to leave the gold standard. இங்கிலாந்தை பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து வந்து செலவுகளை சுருக்கிறது வரிகளை உயர்த்துறது அதாவது இன்க்ரீஸ்டு டேக்ஸேஷன் ஸோ இந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை ஸோ இங்கிலாந்து என்ன முடிவு செஞ்சது அப்படின்னா தங்க நாணய ஏற்பளவு முறை தட் மீன்ஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் ஸோ அதை வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா கைவிட முடிவு செய்தது ஸோ இமிடியேட்லி எ கிரேட் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் லிவ் த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஈச் நேஷன் அடாப்டட் எ பாலிசி ஆஃப் ப்ரொக்டனிசம் அண்ட் devaluation of ஆஃப் கரன்சி forced creditors ஃபோர்ஸ்ட் கிரெடிட்டர்ஸ் டு ஸ்டாப் லெண்டிங் உடனடியாக மற்ற நாடுகளும் தங்க நாணய ஏற்பு விட்டு விலகின ஒவ்வொரு நாடும் ஒரு பாதுகாப்பு கொள்கையை மேற்கொண்டதோடு பணத்தின் மதிப்பையும் குறைத்தன பண மதிப்பு குறைப்பால் கடன் கொடுப்போர் கடன் கொடுப்பதை நிறுத்தினார்கள் திஸ் லெட்ய வேர்ல்ட் credit கிரெடிட் கான்ட்ராக்ஷன் த defensive மெஷர்ஸ் அடாப்டட் பை வேரியஸ் நேஷன்ஸ் டு சேவ் கார்ட் தியர் எக்னாமிக் இன்ட்ரெஸ்ட் லெட் யூ ஆன் அன்பிரசிடென்ட் டிக்ளைன் இன் வேர்ல்ட் எக்னாமிக் ஆக்டிவிட்டி ஆஸ் இட்ஸ் எஃபெக்ட் வாஸ் டீப் அண்ட் ப்ரொலாங்ட் எக்கனாமிக்ஸ்ட் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் கால் இட் த கிரேட் டிப்ரெஷன் இதனால் உலக அளவில் கடன் வாங்கிறது வழங்குறதுல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது ஸோ ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட தற்காப்பு நடவடிக்கைகள் எப்போதும் இல்லாத அளவிற்கு தட் மீன்ஸ் அன்பிரசிடென்டட் அளவுல உலக பொருளாதார செயல்பாடுகள் சரிவுக்கு கொண்டு வந்தது தட் மீன்ஸ் டிக்ளைன் இதனுடைய விளைவு ஆழமானதாகவும் நீண்டகாலம் நீடித்திருப்பதாகவும் அமைந்ததால் வரலாற்று அறிஞர்களும் பொருளாதார மேதைகளும் இதனை பெரும் மந்தம் என அழைக்கலாயினர் Gold standard ஸ்டாண்டர்ட் இஸ் எ மானிட்டரி சிஸ்டம் a country's கரன்சி ஆர் பேப்பர் money carried எ வேல்யூ directly linked to gold. அதாவது தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாணய முறை இதில் ஒரு நாட்டினுடைய நாணயம் அல்லது காகித பணம் தங்கத்தோடு நேரடி தொடர்புடைய ஒரு மதிப்பினை பெற்றிருக்கும் நெக்ஸ்ட் we வில் see about ரிபர்கஷியன் இன் politics. the depression changed the political conditions in several countries in england the labor party was defeated in the general elections of 1931 in the usa the republican party was rejected by the people in successive elections for about 20 years after the depression Liberkashian in politics means arasiyalil பெருமந்தம் பல நாடுகளில் அரசியல் நிலைமைகளை வந்து மாற்றி அமைத்தது இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிலாளர்கள் கட்சிகள் வந்து தோற்கடிக்கப்பட்டது அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய பெரும் வளர்ச்சிக்கு தானே காரணம் என மார்த்தட்டிய குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின்னர் இருபது ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் ஒதுக்கப்பட்டது இந்த குடியரசுக் கட்சி வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உருதனையா இருந்தது இந்த குடியரசுக் கட்சி தான் இந்த கட்சியவே வந்து மக்கள் வந்து ஒதுக்கப்பட்டார்கள் ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிபர் இன் பாலிடிக்ஸ் நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் ரைஸ் ஆஃப் ஃபாசிசம் அண்ட் நாசிசம் முதல் உலக போருக்கு பிறகு இத்தாலியில் பாசிசம் ஜெர்மனியில் நாசிசம் முசோலினி ஹிட்லர் இவங்க தலைமையில் ரெண்டு பெரிய சர்வாதிகார கட்சி உருவானது now we will see about the impact of war in italy. we will see. the first of the nations of western europe to turn against the world ruling regime was italy. during world war i, the primary task of italy was to keep the austrians occupied on the southern front. ஒயில் த பிரிட்டிஷ் பிரெஞ்ச் அண்ட் அமெரிக்கன்ஸ் கார்னர் ஜெர்மனி இன்டு சப்மிஷன் அலாங் த பேட்டில்லைன்ஸ் இன் ஃபிளாண்டர்ஸ் வெஸ்டர்ன் யூரோப்பில் பழைய ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக திரும்பிய நாடுகளில் ஒன்று தான் இத்தாலி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இத்தாலியோட சவாலான வேலை என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன்ஸ் திருப்பு முனையை நிறுத்தி வைக்கணும் அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் அமெரிக்கன் மக்கள் வந்து ஃப்ளாண்டஸ் போரில் ஜெர்மனியில் சிக்க வைத்து மக்களை வந்து பணிய வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க யாருக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெர்மனிக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் இன் த வார் வாஸ் ஹியூஜ் மோர் ஓவர் ஆஃப்டர் த வார் இந்த ஷேரிங் ஆஃப் த ஸ்பாயில்ஸ் இட்டாலி காட் லெஸ் தென் ஷீ எக்ஸ்பெக்டட் The country suffered heavy losses in a war that was unpopular with both socialist and pro-Australian Catholics. The nationalists were equally unhappy with the marginal gain in territory from the Treaty of Versailles. The war resulted in inflation. There were frequent protests and strikes. People hailed the rulers. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹியூமிலியேஷன் அட்வெர்சைல்ஸ் முதல் உலக போரில் பங்கு எடுத்ததுனால பண செலவு வந்து அதிகமாக இருந்தது இத்தாலிக்கு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போரில் கிடைச்ச ஆதாயங்களை பங்கு பிரிக்கும் போது அவங்க எதிர்பார்த்ததை விட இத்தாலிக்கு ரொம்ப கம்மியாக கிடைச்சது ஆல்ரெடி சோஷியலில் நம்ம படிச்சிருப்போம் சோஷியலிஸ்ட்டு ரஷ்யாவில் உள்ள சோஷியலிஸ்ட்டுக்கு வந்து ஆஸ்திரியன் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு படிச்சிருக்கோம் ஆனால் சோசியலிஸ்ட்டுக்கிட்டயும் ஆஸ்திரியன் பீப்புள்கிட்டயும் ஆதரவு பெறாததுனால ஹெவி லாசஸ் இத்தாலிக்கு இருந்தது வெர்செல்ஸ் உடன்படிக்கையின் மூலமா இத்தாலிக்கு மிகச்சிறிய பகுதிகள் கிடைத்தது ஸோ அதனால தேசியவாதிகள் வந்து சந்தோஷமா இல்ல போர்ல ஏற்பட்ட பண வீக்கத்தை தொடர்ந்து பொருட்களின் விலைகள் வந்து அதிகமாக இருந்தது எதிர்பார்ப்புகள் வேலைநிறுத்தங்கள் வந்து அடிக்கடி நடைபெற்றுச்சு Italian Next we will see about emergence of Mussolini that means Mussolini Yellow in the elections held November nineteen nineteen in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that there were following polsism ஓன் அபவுட் ஏ தேர்ட் ஆஃப் த சீட்ஸ் முசோலினி சன் ஆஃப் எ பிளாக்ஸ்மித் அண்ட் குவாலிஃபைட் ஆஸ் அண்ட் எலிமெண்டரி ஸ்கூல் மாஸ்டர் இன் த ஏண்ட் பிகம் ஏ ஜேர்னலிஸ்ட் வித் சோஷியலிஸ்ட் வியூஸ் தட் மீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நடந்த எலெக்ஷனில் இத்தாலியில் சோஷியலிஸ்ட் வந்து தங்களைத்தானே அறிவிக்கிறாங்க சோவியத் ரஷ்யாவில் உள்ள கம்யூனிசம் தான் போல்சவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அடிக்கடி சொல்லி அறிவிக்கிறாங்க இவங்க மூணில் ஒரு பங்கு இடத்த பிடிக்கிறாங்க இரும்பு வேலை பார்க்கக்கூடியவரோட மகன்தான் முசோலினி இவரோட குவாலிஃபிகேஷன் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஸ்கூல் மாஸ்டராக இருக்கிற அளவுக்கு தான் குவாலிஃபிகேஷன் இவருடையது முசோலினி சோஷியலிஸ்ட் பியூஸ் ஐடியாவோட ஒரு பத்திரிகையாளராக வர்றாரு எ ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர் முசோலினி பிகான் டு சப்போர்ட் த யூஸ் ஆஃப் ஐலன்ஸ் and broke with the Socialists when they opposed Italy's entry into the war. When the Fascist Party founded in 1919, Mussolini immediately joined it, as Fascists stood for authority, strength and discipline. Support came from Industrialists, Nationalists, ex-soldiers, the middle classes and discontent youth. The fascist restored to violence freely. முசோலினி ஒரு சிறந்த பேச்சாளர் இவர் வந்து socialist. First வேர்ல்டு வாரில் கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவங்களோட இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கும் மக்கள் வைலன்ஸை கடைபிடிக்கிறதுக்கும் தூண்டுகோலாக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல பாசிச கட்சி தொடங்கியவுடன் முசோலினி அதில் ஜாயின் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இவர் ஒரு பத்திரிகையில் ஜேர்னலிஸ்ட் வேலை பார்த்தபோது இவருடைய ஜெர்மனிக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸ்னால இவரை அந்த பத்திரிகையிலிருந்து தூக்கிடுறாங்க வெளியில் வந்து இவர் பாசிச கட்சியை தொடங்குறாரு பாசிச கட்சியில் உள்ளவங்க அதிகாரம் ஒழுக்கம் வலிமை இந்த விஷயங்களில் முன்னே இருந்ததுனால தொழில் அதிபர்கள் தேசியவாதிகள் முன்னாள் படை வீரர்கள் நடுத்தர வர்க்கத்தில் உள்ள இருக்கிற மக்கள் மன நிறைவேற்ற இளைஞர்கள் இவர்களோட ஆதரவை பெறாரு இவங்க சுதந்திரமாகவே வன்முறையை கையாளுறாங்க இன் அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி டூ இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் எ லாங் மினிஸ்ட்ரியல் கிரைசிஸ் முசோலினி ஆர்கனைஸ்டு த ஃபேசிஸ்ட் மார்ச் அண்ட் ரோம் இம்ப்ரெஸ்டு பை த ஷூ ஆஃப் ஃபோர்ஸ் த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் எ கவர்மெண்ட் இன்எபிலிட்டி ஆஃப் த ோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸ் டு கம்பைன் அண்ட் ஆக்ட் வித் ரெசொல்யூஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல ஒரு நீண்ட அமைச்சரவை சிக்கலின் போது முசோலினி பாசிஸ்டுகளின் மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை ரோமாபுரியை நோக்கி நடத்தினார் முசோலினியின் வலிமையைக் கண்டு வியந்து போன அரசர் மூன்றாம் விக்டர் இம்மானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்க வரவேற்கிறாரு மக்களாட்சி கட்சியில் ஒருங்கிணைக்க முடியாத தன்மையும் உறுதியுடன் செயல்பட முடியாத இயலாமையும் முசோலியின் வெற்றிக்கு உதவியாக இருந்தது ஃபேசிசம் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் radical, அத்தாரிட்டேரியன் அல்ட்ரா நேஷனலிசம் கேரக்டரைஸ்டு பை டிக்டோரியல் பவர் டிக்டோரியல் பவர் மீன்ஸ் சர்வாதிகார வல்லமை ஃபோர்சபிள் சப்ரேஷன் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் ஸ்ட்ராங் ரெஜிமெண்டேஷன் Of society and of the அண்ட் which came கேம் prominence இன் ஏர்லி 20th செஞ்சுரி Europe. பாசிசம் என்பது தீவிர ஆதிக்க மனப்பான்மை கொண்ட அதிதீவிர தேசியவாதத்தின் ஓர் வடிவம்தான் பாசிசம் சர்வாதிகார வல்லமையும் எதிர்ப்பை வன்முறை கொண்டு அடக்குவதும் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் வலுவான மத்திய அதிகாரத்தின் கீழ் வைத்திருப்பதும் இதன் பண்புகளாகும் இது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் ஐரோப்பாவில் முக்கியத்துவம் பெற்றது நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் ஃபேசிஸ்ட் அண்டர் முசோலினி தட் மீன்ஸ் கீழ் பாசிஸ்டுகள் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் த இன்டிமேஷன் ஆஃப் த எலக்டர்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆப் த ஓட்ஸ் வேர் காஸ்ட் ஃபார் த ஃபேசிஸ்ட் மெட்யோரிட்டி எ சோஷியலிஸ்ட் லீடர் ஹூ கொஸ்டின் த ஃபேர்னஸ் த எலன்ஸ் வாஸ் த அப்போசிஷன் பார்ட்டிஸ் பை த பார்லிமெண்ட் இன் ப்ரொடெஸ்ட் முசோலினி ரியாக்டட் பை பேனிங் அப்போசிஷன் அண்ட் சென்சாரிங் த பிரஸ் ஆப்போசிஷன் லீடர்ஸ் வர் கில் ஆர் இம்ப்ரஸண்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இத்தாலியில் நடந்த தேர்தலில் இண்டிமிடியேஷன் இண்டிமிடியேஷன் அப்படின்னா வாக்காளர்களை வந்து பயமுற்றுறது வாக்காளர்களை பயமுறுத்தி அறுபத்தி ஐந்து சதவீதம் வந்து ஃபேஸிஸ்ட்டுக்கு ஆதரவாக ஓட்டு வந்து பதிவானது சோஷியலிஸ்ட் லீடர் மெய்டியோட்டி இந்த தேர்தலுக்கு எதிராக வந்து கேள்விகளை எழுப்பினார் இந்த தேர்தல் வந்து ரூல்ஸ் பிரகாரம் நடக்கலை அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாரு அப்படி கொஸ்டின் பண்ணுறதுனால அவர் வந்து கொல்லப்பட்டார் ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்லிமெண்ட்டை புறக்கணிக்கிறாங்க ஸோ முசூலினி உடனே ஆப்போசிட் பார்ட்டியை பேன் பண்ணுறாரு இனிமேல் ஆப்போசிட் பார்ட்டியே இருக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்கிறாரு ப்ரெஸ்ஸில் வந்து நியூஸ் வெளியிட்டாலும் இவங்கக்கிட்ட தணிக்கை செய்து ஒப்புதல் கொடுத்தா நியூஸ் போட முடியும் ஸோ இவங்களுக்கு எதிராக எந்தவொரு நியூஸும் போட முடியாது எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒன்று கொலை செய்யப்படுவாங்க இல்லைன்னா ஜெயிலில் அடைக்கப்படுவாங்க அசூமிங் த டைட்டில் ஆஃப் செகண்ட் யூஸ் செகண்ட்யூஸ் மீன்ஸ் த லீடர் In 1926, he became a dictator with the power to legislate. He passed a law forbidding strikes and law courts. Unions and employers were organized into corporations which would settle wages and working conditions. In 1938, parliament was abolished and was replaced by corporations. This new arrangement bolstered Mussolini's dictatorial. control of the economy as well as enabling him to wield numerous powers as head of the administration and the armed forces. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சக்கியன் டியூஸ் அப்படின்னு த லீடர் அப்படின்ற பட்டத்தோடு இத்தாலியில் சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரத்தோடு சர்வாதிகார வல்லமையோடு இத்தாலியில் உருவாகிறாரு முசோலினி வேலை நிறுத்தத்தையும் ஆலை மூடல்களையும் தடை செஞ்சு சட்டங்கள் இயற்றினாரு தொழிற்சங்கங்களும் தொழிற்சாலை முதலாளிகளும் ஒன்னா சேருவதற்கு கழகங்களை உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பார்லிமெண்டை ஒழிச்சிட்டு அதற்கு மாறாக பாசிஸ்ட் கட்சிகள் மற்றும் கழகங்கள் பிரதிநிதிகளைக் கொண்ட அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த வேறுபாடு முசோலினியின் சர்வாதிகார கட்டுப்பாட்டுக்கு துணை நின்றது Next, we will see about Mussolini's pact with Pope. That means, Pope and Ordon, Mussolini Mussolini's open In order to give respectability to the fascist party, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. In return, the Church recognized the Kingdom of Italy. That means, fascist Kachikena or Maria the Peruaderkaga. வாட்டிக்கு நகரத்தை ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிப்பதன் மூலம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் ஆதரவை பெறுவதில் முசோலினி வந்து வெற்றி பெற்றார் இதற்கு கைமாறாக திருச்சபை இத்தாலிய அரசை அங்கீகரித்தது த ரோமன் கேத்தலிக் ஃபெய்த் வாஸ் மேட் த ரிலீஜியன் ஆஃப் இட்டலி அண்ட் கம்பல்சரி ரிலீஜியஸ் டீச்சிங் இன் ஸ்கூல் வாஸ் added. த லேட்டன் treaty incorporating இன்கார்பரேட்டிங் த provisions ப்ரொவிஷன்ஸ் வாஸ் சைன்ட் இன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அதாவது ரோமன் கத்தோலிக்க சமயம் இத்தாலியில மதமாக அங்கீகரிக்கப்பட்டது மேலும் பள்ளிகளில் மத போதனைகள் செய்வதற்கு ஆணையிடப்பட்டன மேலே குறிப்பிட்ட அனைத்திற்கும் சரத்துகளாக கொண்ட லேட்ரன் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கையெழுத்தாயிற்று நெக்ஸ்ட் வி வில் சி அபவுட் இத்தாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன் இத்தாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன் தட் மீன்ஸ் பெருமந்தத்தின் போது இத்தாலியுடைய நிலைமை எப்படி இருந்தது during the years of the great depression the much published public works of building new bridges roads and canals hospitals and schools did not provide a solution to the unemployment problem in 1935 mussolini invaded ethiopia this was useful to divert attention of the people away from the economic troubles economic depression called விளம்பரம் செய்யப்பட்ட பொதுத்துறை பணிகள் அதாவது புதிய பாலங்கள் சாலைகள் கால்வாய்கள் மருத்துவமனைகள் பள்ளிகள் ஆகியவை வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தீர்வு சொல்லவில்லை அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பன்னாட்டு சங்கம் முற்றிலுமாக செயலிழந்த பிறகு முசோலினி ஒரு பொருளாதார பேரரசை நிறுவுவதற்காக எத்தியோப்பியாவின் மீது படையெடுத்து செல்கிறார் அவருடைய படையெடுப்பு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பயன்பட்டது ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ வி ஆர் சீன் அபவுட் த கிரேட் டிப்ரஷன் டெவலப்மெண்ட்ஸ் இன் த போஸ்ட் வேர்ல்ட் வார் ஒன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் இன் த யூ பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லிபர்கேஷன் இன் பாலிடிக்ஸ் ரைஸ் ஆப் பேசிசம் அண்ட் நாசிசம் இதுல வந்து வி ஆவ் சீன் தட் த இம்பாக்ட் ஆஃப் ஓர் இன் இட்டாலி எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி Fascist under Mussolini, Mussolini's pact with the Pope, and Italy during the Great Depression. So, in part 2 video, we will see about Germany in the post war, the Nazi state of Hitler, and so on. Thank you, students.